அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் என்னென்ன செய்யறது உங்களுக்கு சொல்றோம். முதல்ல ஒரு இறைச்சி கறி செய்ய போறோம். அதை எப்படி செய்யறது வாங்க பார்ப்போம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். கோகோனட் ஆயில் 2 கலந்து ஊற்றுங்க. அதோட இறைச்சி நல்லா கழுவி வச்சுக்கிறோம். இதுக்கு நாங்கள் சேர்க்கிற மசாலா சொல்றேன். மஞ்சள் வந்து 1/4 கரண்டி, மல்லித்தூள், பெரிய கரண்டியால நாங்க 2.5 கரண்டி போட்டுக்கிறோம். இந்த கரண்டியால சொல்லல, பெரிய கரண்டியால தான் சொல்லிக்கிறேன். பூச்சிக்கத்தூள் 2 கரண்டி, அதோட சீரகம் 1/2 கரண்டி, மிளகுத்தூள் 1/2 கரண்டி. இப்போ இது நல்லா எண்ணெய் முறுகி வந்துட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் தவிர்த்து வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. உள்வரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட பட்டை, அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இது வந்து இப்போ நாங்கள் மசாலா போட்டு இறச்சிட்டு தயிரும் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. இது உப்பு சேர்த்து நல்லா பிறக்கிக் கொள்வோம். உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க. அதோட பிஞ்சுக்கு நாங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். 2 கரண்டி கொட்டப்போறோம். இது நல்லா கிளப்பி விட்டு இப்போ 4 விசி விளட்டி 5 விசி கொடுத்துக்கிறோம். நீங்க கறியும் இதுக்கு இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். உப்பு எல்லாம் போடுமா பாத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போதும், கொஞ்சம் சேர்த்துக் கொள்வோம். இப்ப இது 4 விசில் விட்டு எடுப்போம்.
கீரை பிளாக்காக கறி வந்து அதை எப்படி செய்யறது காட்டுறேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டாவது புளிஞ்ச தேங்காய் பால் சேர்க்குறோம். அதுக்குறோம் இப்படி நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் ஈரப்பிளாக்கா, அதை சேர்ப்போம். இது அப்படியே தாளுக்கு அளவுக்கு தண்ணி பால் சேர்த்துக்கோ, ரெண்டாவது பால் சேர்த்துக்கணும். அதுக்கு மசாலா போடுவோம், கொஞ்சம் வெங்காயம், சம்பா, கருவேப்பிலை. இந்த ரெண்டு வெள்ளை கூடு பண்ணி வெட்டி வச்சுக்கிறோம். அதையும் நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. இஞ்சியும் பூண்டும் ஒரு கால் கரண்டி மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் ஒரு கால் கரண்டி அளவு உளுவரிசி. இப்போ நாங்கள் இதுக்கு மசாலா சேர்ப்போம். மஞ்சள் கால் கரண்டி, கொஞ்சம் தூள் கால் கரண்டி, மல்லித்தூள் கால் கரண்டி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து. இப்போ நாங்கள் இதை மூடியால் மூடி வச்சு வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறோம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை நல்லா மசிச்சுட்டு இதுக்கு நாங்கள் முதலாவது பால் ஊற்றி நல்லா தாளிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு முதலாவது பால் ஊற்றுவோம். இப்போ நீங்கள் இந்த கட்டத்தில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் கறி இப்போ நல்லா கொதிச்சுட்டு விறகு வச்சுட்டு நாங்கள் தாளிச்சிருப்போம். சின்ன சட்டி வந்து வச்சுக்கிறோம். அதுக்கு கொக்கோனட் ஆயில் ரெண்டு கரண்டி விட்டுங்க. இப்போ இதுக்கு நாங்கள் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். கால் கரண்டி கடுகு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம். அதோட ஒரு மூணு காஞ்சி கொச்சிக்கா, ரம்பா கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் பேஸ்ட் பண்ணின இஞ்சியும் வெள்ளைப்பூடும். இப்போ நாங்கள் இதுக்கு கால் கரண்டி சில்லி பவுடர் போடுவோம். அதுக்காக தான் நாங்கள் அந்த நேரத்தில் பானிக்கு போடக்கூட குறைச்சி போட்டோம். செய்யப்படையல் சாப்பிட்றதுனால அதுக்கு மிச்சம் தேவையில்லை. இப்போ இதில் ஒரு கால் கரண்டி சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் இது நல்லா முறிவிட்டு இதை வந்து நாங்கள் தாளிப்பை என்னோடய பால் கடியில் சேர்த்துக்கொள்வோம். அது தாளிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த பால் கடியில் சேர்த்துக்கொள்வோம்.
cucumber எடுத்துக்கிறோம் சலாட் டொமேட்டோ இது மாதிரி இதை ஒரு சாம்பலுக்கு செஞ்சு வச்சுக்கிறோம் நான் வச்சுக்க போறோம் பொரிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு அதில் ஒரு சின்ன கரண்டி அளவு ஒன்று சேருங்க அதோட மஞ்சள் கால் கரண்டி சில்லி பவுடர் 2 கரண்டி மல்லித்தூள் 2 கரண்டி இதால 4 சேர்த்திக்கிறோம் 2 மிளகு கால் கரண்டி மிளகுத்தூள் சீரகம் பவுடர் 1 சப்பி லெமன் ஜூஸ் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு நான் ரம் பத்தியும் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் 2 கரண்டி இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி வேக வச்சிருக்கோம் வெந்தப்புறம் ஒளி காட்டுறோம் கோகோனட் ஆயில் 3 கரண்டி சேர்த்துக்கோங்க எதுக்கு நாங்கள் பட்டை சேர்த்துக்கொள்வோம் அதோட ஏலக்காய் 3 ஏலக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து2 கரண்டி இப்போ நாங்கள் இதுக்கு கோகோனட் பால் சேர்ப்போம் தேங்காய் பால் மூணரை சுண்டாளத்தை எடுத்துக்கிறோம் இதால 3 கப் தேங்காய் பாலும் 2 பாலும் சேர்ந்தது 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இப்போ இதுக்கு நாங்கள் மஞ்சள் போட்டு களி வச்சுக்கிற அரிசை சேர்த்துக்கிடுவோம் அரிசி களி வச்சுக்கிற அரிசி சேர்த்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு வெந்தப்புறம் நாங்கள் பொரிக்க குழம்புகளுக்கு காட்டுறோம் ஒரு சட்டி அரிசியில் வச்சுக்கிறோம் அதுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கொள்வோம் சிக்கனை பொரிக்கிறதுக்கு சிக்கனை இதில் சேர்த்துக்கொள்வோம் எண்ணெய் மூடிட்டு
இப்போ நாங்க சிக்கனை செய்ய போறோம். அதுக்கு இந்த மாதிரி சிக்கனை பொரிச்செடுத்திக்கிறோம். இந்த மாதிரி பொரிச்செடுத்திக்கிறோம் சிக்கனை. அதை அவிச்சு தண்ணி அப்படி எடுத்து வச்சுக்கிறோம். இதுல வந்து நாங்க பெரிய தக்காளி கொண்டு வெட்டி வச்சுக்கிறோம். அதையும் பெரிய வெங்காயம் ரெண்டு, பெரிய வெங்காயம் ரெண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்திக்கிறோம். இதுக்கு நாங்கள் இப்போ கட்டாட் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். மிச்சம் சேர்க்கல ஒரு கரண்டி மாதிரி சேர்த்துக்கிறோம். அதை நல்லா வதக்கிட்டு அதோட சோயா சாஸ் சேர்ப்போம். தக்காளிக்காய் சாஸ் ரெண்டு கரண்டி, தக்காளி சாஸ் ரெண்டு கரண்டி, தக்காளி சாஸ் ரெண்டு கரண்டி சேர்த்தோம். அதோட சோயா சாஸ் ஒரு கரண்டி சேர்த்தோம். இப்போ இதுக்கு நாங்கள் உப்பு போதுமானு பார்த்துக்கோம். உப்பெல்லாம் கணக்கு கைக்குது. கொஞ்சம் தேசி புளி ஒரு அரைக்கரண்டி மாதிரி சேர்த்துக்கோங்க. தேசி புளி அரைக்கரண்டி சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை போட்டு பிளட்டி எடுப்போம். நாங்கள் இது பொறிச்சு வச்சு சிக்கன் இதில் சேர்த்து நல்லா பிளட்டி விட்டு எடுப்போம். இப்போ எங்களோட டெவல் கறி ரெடி ஆகிட்டு அதை இப்போ இறக்கிப்போம்.